ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுத்தன் தம்பிலவன். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்த்துட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதே சுத்தன் சப்ஸ்கிரைப் பார்த்தாலே வரும். ஃபாலோ பண்ணாதவங்க அதில் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடலில் நம்ம கடல் கொண்டு கூடிய மிஷின் இருக்கலாம், அந்த மிஷினை வந்து நம்ம எப்படி சுத்தமாக கழுவுவோம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் இங்கேருந்து தூக்கி வீட்டுக்கு தான் கொண்டு போவோம், வீட்டில் கொண்டு தான் கழுவுவோம். நம்ம வீட்டில் போய் அதை எப்படி கழுவுறோம், எப்படி பிரித்து எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டாக இருக்கா பார்க்குறோம் அதெல்லாம் அங்கே போய் சொல்கிறேன். வீட்டுக்கு போகலாம். இங்கே வச்சு பேசிக்கலாம். வீட்டில் இன்னும் பிரிப்போம்ல. கொஞ்சம் வாங்க தூங்கலாம். நம்ம மிஷின் வந்து கடலுக்கு போகும்போது அதிக மண்ணெண்ணெய் குடிக்குது பார்த்துருங்க. அதனால என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு மிஷின் வேலை பார்க்குறாள்கிட்ட வந்து கேட்டோம். அவங்க என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்க. என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. கரெக்டாக இந்த மண்ணெண்ணெய் ஜெட்டு இப்போ ஓட்ட பெருசாக போனால் மண்ணெண்ணெய் அதிகமாக போகும். அதே மாதிரி பெட்ரோல் டீடெயில் ஸ்டக் ஆனால் மண்ணெண்ணெய் அதிகமாக போகும். அது இப்போ கலத்தி வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க தான். எனக்கு இந்த மண்ணெண்ணெய் ஜெட்டு இதுதான் மண்ணெண்ணெய் ஜெட்டுனா. அடுத்து நீங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு தெரிஞ்ச அப்படியே சொல்லுங்க. அதை பத்தி இவங்க தான் ஏதாவது மிஷின்கள் ப்ராப்ளம்னா நமக்கு பார்த்துருவாங்க. இந்த மிஷின்களை வேலை பார்க்கறதுக்கு படிச்சிருக்காங்க. இதை மாற்றி போட்டாச்சுன்னா நம்ம கடலுக்கு கொண்டு போகிற மண்ணை வந்து அதிகமாக இந்த மிஷினு எடுக்காது பார்த்துருங்க. குறைவாக தான் போகும். அதிக லிட்டர் ஓடிக்கிட்டு இருந்தது இவ்வளோ நாளாக. மாட்ட போறாங்க. எப்படி மாட்டுறாங்கன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெண்ணையும் பெட்ரோலும் போகக்கூடிய ஃபில்டரை நாங்கள் கலத்திக்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த மண்ணெண்ணையும் பெட்ரோலும் போகக்கூடிய ஃபில்டர் பார்த்துக்குங்க. எவ்வளோ கரெக்டாக சைஸில் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இதுதான் மண்ணெண்ணெய் ஃபில்ட்ரு, இது வந்து பெட்ரோல் ஃபில்டர் பார்த்துக்குங்க. இவ்வளோ தூசி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதில் வந்து தூசிகள் கொஞ்சம் இருக்குது பார்த்துருங்க. அதை வந்து இப்படி தான் கழுவி போடணும். உள்ள பாருங்க எவ்வளோ தூசி இருக்குன்னு. ஆ கழுவுங்க. இது வந்து இன்னொரு இது பார்த்துருங்க, அதுக்குள்ளேயே இருக்குது பார்த்துருங்க தூசி உள்ள.
எவ்வளோ இதுவும் பாருங்களேன். இது வந்து மிஷின் ரேஸ் கூட்டும் போது ரேஸ் யாராவது பார்த்துருங்க, அது வந்து உரிமீட்டு கிடக்கிற மாதிரி இருக்கிறன்ட்டு அது தெரிஞ்சிடும். இருந்தா இப்போ மாட்டுறாங்க, அதே மாதிரி எப்படி கலத்துனாங்களோ அப்படியே மாட்டுறாங்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் குழாயை கலத்தி பார்த்தோம், அதுக்குள்ள வந்து தூசி எல்லாம் பார்த்துக்கிறங்க, அது வந்து சுத்தமாக இருக்கு. அது எதனால் நம்ம தற்செயம் வந்து கலத்தி பார்த்துக்கணும் நல்லதில்லை, அதனால கலத்தி பார்த்தோம். நாங்கள் உலக அளவில் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு வந்து எல்லாத்தையும் கரெக்டாக மாட்டியாச்சு பார்த்துருங்க. இப்போ வந்து அது கடலில் கரெக்டாக ஓடுதா அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். தண்ணி எல்லாம் வாழ்க்கை கீழே ஊற்றி வச்சு தான் என்ன பாருங்க, இப்படி ட்ரம்மில் தான் தண்ணியை ஊற்றி வைப்போம். ஊற்றி வைப்போம், ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆ, ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. ஸ்டார்ட் ஆச்சு. பக்காவா ஓடுது. உப்பு தண்ணி பட்டு உப்பு கரையெல்லாம் பிடிச்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து மண்ணெண்ணெய் ஊத்தி தான் கழுவணும் பாத்துருங்க. இப்ப வந்து மண்ணெண்ணெய் ஊத்தி தான் தொடச்சு கழுவிட்டு இருக்காங்க. அந்த உப்பு கரையெல்லாம் பிடிச்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல உப்பா பதிஞ்சிருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுல அந்த மண்ணெண்ணெய் ஊற்றி தொடச்சி எடுத்து தண்ணியெலாம் ஊற்றி தொடச்சி எடுத்து இப்போ எண்ணெய் போட்டுட்டு இருக்காங்க. எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெரோ ஷூட் எண்ணெய், அந்த எண்ணெயை போட்டுட்டு இருக்காங்க. தொடங்கி மாமா, சிரிக்காதுங்க, தொடங்கி ஃபெரோ ஷூட் போடுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக மிஷினை கழுவி எடுத்து தொடச்சி எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.